ஸோ வெல்கம் பேக் டு விங்ஸ் கிச்சன் தமிழ். இன்றைக்கி நம்ம கருப்பில் வச்சு ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஹெல்த்தியான ட்ரிங்க், உங்களோட இம்யூனிட்டியை நல்லாவே பூஸ்ட் பண்ணும். டெய்லி காலையில் இதை எம்டி ஸ்டமக்கில் நீங்கள் தொடர்ந்து குடிச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இது உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், உங்களோட டைஜஷனை நல்லா இம்ப்ரூவ் பண்ணும், உங்கள் கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது, உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கம்மி பண்ணும், அதே நேரத்தில் வயிற்றில் ஏதாவது பாக்டீரியா இருந்தால் அதையும் டோட்டலாக அழிச்சிரும். இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம், ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான் தேவை. ஸோ இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். இன்றைக்கி நான் அந்த ஜூஸ் பண்ணுறதுக்கு 2 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இலைகளை தண்ணியில் 2 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ கருவேப்பிலெல்லாம் ஊறி நல்லா ரெடியாக இருக்குது. இப்போ இந்த கருவேப்பிலையை நல்லா கழுகிட்டு ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துடலாம். இது கூட ஒரு பெரிய எலுமிச்சம்பழத்தோட ஜூஸ் சேர்த்துக்கலாம். இது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். அப்புறமா இதில் 1/4 டீஸ்பூன் உப்பு, அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இது கூட 3 கப் தண்ணி சேர்த்துட்டு அகெயின் நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க. இப்போ இதை ஒரு வடிகட்டி வச்சு நல்லா வடிகட்டிடுங்க. இதை வடிகட்டிட்டு நீங்கள் உடனே இதை என்ஜாய் பண்ணலாம். இது நீங்கள் நல்லா எம்டி ஸ்டமக்கில் தொடர்ந்து குடிச்சிக்கிட்டே வாங்க, நல்லா ரிசல்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு. ரொம்பவே ஈஸி, ஹெல்தி அண்ட் இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணக்கூடிய ட்ரிங்க். ஸோ கண்டிப்பாக அந்த கருவேப்பிலை ஜூஸ் ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களுந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபீஸ் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களுந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.